எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் கத்திரிக்காய் கோஸ்மல்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு செஞ்சு காட்டுறேன். இந்த கோஸ்மல்லி பண்ணுறதுக்கு தேவையானது இந்த மாதிரி விதை உள்ள கத்திரிக்காய், பெருசு பெருசாக 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். விதை உள்ளது 1 உருளைக்கிழங்கு, 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 1 7 பச்சை மிளகாய். 7 பச்சை மிளகாய், இவ்வளோ தான் தேவையான பொருள். நான் இப்போ பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோவையும் இதிலையே போட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து கோஸ்மல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வீடியோவோட லென்த்தை குறைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஷார்ட்டாக இதெல்லாம் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருள். ஆனால் கத்திரிக்காய் வந்து விதை உள்ளதாக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். விதை இல்லாத கத்திரிக்காய் நல்லா இருக்காது. இப்போ நான் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற போட்டு அந்த புளி தண்ணியில் வந்து இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, 1 டொமேட்டோ, அவ்வளோதான். இப்போ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டுட்டு கடுகு வெந்தயம், 2 மிளகாய் வத்தலும் தாளிக்கையில் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கணும். இப்போ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். வரமிளகா போட்டு தாளிச்சாதான் நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே அவியட்டும், இதை அப்படியே மூடி வச்சிடலாம். வெந்துருச்சான்னு பார்ப்போம். இந்த கோஸ்மல்லி நல்லா வத்தி வந்துருச்சு, அவ்வளோதான். நம்ம இறக்கிடலாம். 2 கொத்தமல்லி தழை கார்னிஷ் பண்ணிவிட்டு இப்போ இறக்கிடலாம். பாருங்க, கோஸ்மல்லி ரெடி. நான் இன்னொரு தரம் இதோட செய்முறையை சொல்லிடுறேன். இந்த மாதிரி 4 விதை உள்ள கத்திரிக்காயை, 1 உருளைக்கிழங்கையும் நல்லா பாயில் பண்ணிட்டு தோலை உரிச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிருங்க. கத்திரிக்காயை தோல் உரிக்கும் போது பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கங்க. சில சமயம் பூச்சியெல்லாம் இருக்கும் கத்திரிக்காயில், பார்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிட்டு தக்காளியும் அதோட ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த 1 பெரிய வெங்காயத்தையும் 1 பச்சை மிளகாயும் வதக்கி இந்த கத்திரிக்காய் ஸ்மாஷ் பண்ணினதில் இந்த புளி தண்ணி, இந்த பாருங்கள், இந்த அளவு புளி தான் இந்த 4 கத்திரிக்காய்க்கு எடுத்திருக்கேன். ஏன்னா டொமேட்டோவும் போடுறதுனால இந்த புளி தண்ணி, உப்பு எல்லாத்தையுமே கரைச்சி வெங்காயத்தை வதக்கி கொதிக்க வச்சு ஒரு கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஆஃப் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான் கோஸ்மல்லி. இது இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ்ஷு, ரொம்ப நல்லா இருக்கும். கத்திரிக்காய் வந்து எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். எல்லா காலமுமே வந்து கிடைக்கும், விலையும் மலிவாக தான் இருக்கும். இதில் நிறைய வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. கேன்சரை கூட எதிர்த்து போராடுதுங்கிறாங்க. பிளட் சுகர் லெவலை வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நிறைய மருத்துவ குணம் இருந்தாலும் சிலருக்கு அலர்ஜி இருக்கிறவங்க கத்திரிக்காய் பார்த்து சாப்பிடணும். இதோட தாவரவியல் பேர் சொலானம் மெலாஞ்சினியா, சோலனேசி அப்படிங்கிற தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது. ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த கோஸ்மல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.